வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வானிலையை பார்த்தீங்கன்னா அது இன்னைக்கு காலையில் நிலவரம்படி காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதாவது டீப் டிப்ரெஷன் என்ற நிலையை அடைந்திருக்கிறது. தற்போது கன்னியாகுமரிக்கு கிழக்கு தென்கிழக்கு திசையில் சுமார் ஒரு 1000 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. சென்னைக்கு ஒரு 1020 கிலோமீட்டர். இது மேலும் நெருங்கி இந்த புயல் மணிக்கு ஒரு குறைந்த அளவில் வேகமான ஒரு 10 கிலோமீட்டர் அப்படின்ற வேகத்திலே நகர்ந்து வருகிறது. இது இன்று இரவு நாளை காலைக்குள் நாளை இலங்கை கரையை அடையும். அடைந்தவுடன் தமிழகத்தில் மழை தொடங்கி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், ராமநாதபுரம், சிவகங்கை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் நம்ம நல்ல மழை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக தென் தமிழக மாவட்டங்களான சிவகங்கை, ராமநாதபுரம், கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, அப்புறம் மதுரை, திண்டுக்கல், தேனி, நெல் உள்ளிட்ட அந்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே நம் நல்ல கன மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் எதிர்பார்க்கலாம். ஏனைய மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை, சென்னையிலும் மிதமான முதல் கனமழை வரை சென்னையில் இருக்கும். அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு இந்த ஒரு வாரம் நல்ல மழை இருக்கிறது. மேலும் விரிவான தகவல்களை நாளை சமர்ப்பிக்கிறேன். அது புயலாக மாறியவுடன் நாளை தமிழகத்திற்கு நல்ல மழை எதிர்பார்க்கலாம். ஓகே, சரி நண்பர்களே, இன்றைக்கி வானிலை கொஞ்சம் குயிக்காக பதிவு பண்ணதுக்கு மன்னிச்சிருங்க. ஏன்னா கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு இல்லையா, அதனால தான் நான் கொஞ்சம் அதை குயிக்காக பதிவு பண்ணேன். நாளைக்கு விரிவான அறிக்கையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.